ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜபேஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான விளாக், ஈவினிங் விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஈவினிங் முதல் நாள் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு. மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்திருந்தேன், பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ ரம்மியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இருட்டாயிருச்சு, 6 மணிக்கு மேலே ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே எல்லாமே எடுக்க சொல்லி பையன் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இந்த கிளவுட்ஸ் எல்லாமே பார்க்கவே வந்து அது நேரடியாக பார்க்கவே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்துச்சு. ஸோ அது அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்திருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அந்த மலை, அந்த செடி, அந்த கிளவுட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே அப்படியே அழகாக ரசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து விளாக் கண்டினியூ பண்ண முடியலை. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து தான் நான் வந்து விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இதோட வந்து இந்த விளாக் வந்து இந்த ஈவினிங் இந்த கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து எடுக்கவே முடியல. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா தம்பியை வந்து நான் வெயிலில் வந்து வச்சுருக்கேன். ஒரு 7 o'clock கிட்ட வந்து ஆகுது. காலையில் எந்திரிச்சோடனே காலையில் வெயிலில் கொஞ்சம் நேரம் சின்ன குழந்தைகளை வைக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் வந்து நான் தம்பியை வந்து வெயிலில் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லது, இந்த மாதிரி குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா ஒரு நம்மளே கூட அந்த காலையில் வெயிலில் வந்து அந்த இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான விட்டமின் டி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ குழந்தைய கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் வைக்கிறது மூலம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து அவங்க ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே குழந்தைக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுவே வந்து நான் எனக்கு வந்து பேபி ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ வந்து எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த கிளிப்பிங்ஸ் வந்து எனக்கு யூஸ் ஆகிட்டுருச்சு. நான் டெய்லி வந்து கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைய வந்து வெயிலில் வச்சு எடுக்கிறது வந்து வழக்கம். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து வைப்பாங்க. ஸோ தெரியாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரம் தான் ஹைலைட்டே. மரமும் ப்ளஸ் இந்த ரெண்டு பக்கம் இருக்க இந்த திண்ணையும் தான் ஹைலைட்டேவும். இந்த மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து ஃபுல்லுமே வந்து செதுக்கி விடாமல் மேலே மட்டும் லைட்டாக வந்து செதுக்கி விட்டு ஒரு அந்த கூடாரம் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய செடி இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொசுலாம் அதிகம் வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு மரம் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த மரத்தை வந்து ஒரு ஆள் வர சொல்லியிருக்காங்க மாமா. ஸோ அதை வச்சு மேலே மட்டும் செதுக்கி விடலாம், அரைக்கி விடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அரைக்கி விட்டதுக்கப்புறம் இந்த மரம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ படர்ந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு மேலே மட்டும் அரைக்கி விட்டோம் அப்படின்னா அழகாக கூடாரம் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த இடம் பாருங்கள் எப்பயுமே நிழலாகவே இருக்கும். 24 hours வந்து இப்படியே தான் இருக்கும். நல்ல கூலிங்காக இருக்கும். என் பையன்லாம் இதில் தான் தொட்டி கட்டிலாம் ஆடுவான். ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதாம் மரமும் அதுக்கு தான், பாதாம் மரத்தையும் வந்து அதே மாதிரிங்க பாருங்கள் நிறைய எல்லாம் உதிர்ந்து கிடக்கு. ஸோ இதை கூட்டவே முடியல. மேலே அழகாக சுற்றி வந்து இதையும் கட் பண்ணி விட வர சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து வந்து அந்த வேலை தான் இருக்குது. ஸோ அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நான் துணி எல்லாமே வந்து துவச்சி போட்டது நேற்று காயவே இல்லை. ஸோ மறுபடியும் வெயில் எடுத்து போட்டிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா. ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி நல்லா விளையாடிட்டுருக்காங்க. விளையாடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெண்டு பிடிச்சி தம்பி விளையாட வந்து ஆரம்பிச்சிட்டான். ஸோ விளையாடட்டும், நம்ம வந்து நம்ம போய் வேலையை பார்ப்போம். இப்போ அத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த அடியில் இருக்கிறதெல்லாம் வந்து புக்ஸ், இது ஃபுல்லுமே வந்து புக்ஸ், இதை ஃபுல்லுமே வந்து எடைக்கு போடணும் அப்படின்ட்டு. இது ஏன் இவ்வளோ நாள் எடைக்கு போடலை அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொன்னாங்க. என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு கேட்குறீங்களா? ஹஸ்பண்ட் வந்து எஸ்ஐ ஆகணும், அவங்க ஆனதுக்கப்புறம் தான் வந்து பெரிய மாமா பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு போயிட்டாரு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ ஆகணுன்ட்டு ஒரு 5 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை இவங்க ரெண்டு பேருமே நல்லபடியாக செட்டில் ஆனால் தான் இந்த புக்ஸ் எல்லாம் போடுவேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள வருது. புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 6th படித்த புக்ஸ் எல்லாம் வந்து அதில் இருக்குது. ஸ்கூலில் படித்த புக்ஸ் எல்லாமே வந்து அத்தை சேவ் பண்ணி அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க எஸ்ஐ எக்ஸாம் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம். ஸோ நல்லபடியாக ட்ரைனிங் போனதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் வந்து போடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதெல்லாமே க்ளீன் பண்ண இப்போ நல்லபடியாக ட்ரைனிங் வந்து போயிட்டாங்க. இன்னும் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம்தான் வந்து நாங்கள் எல்லாமே போய் மொத்தமாக செட்டில் ஆக முடியும். அதுக்கு இடையில பொங்கலுக்கு லீவ் கிடச்சா வருவேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கொரோனா பீரியட்னால எப்படி அப்படின்னு வந்து தெரியலை. ஸோ கொரோனா பீரியட் அப்படின்றதுனால லீவ் கிடச்சி வர்றாங்களா என்னன்னு தெரியலை. ஸோ வந்தாங்கன்னா அப்போதைக்கு வந்து நான் அப்டேட் வந்து நான் விளாக் போடுறப்ப கொடுத்துட்டே வந்து இருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷா குட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகி கூழ் வந்து
அத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு. இது எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து முத நாள் வச்ச கருவாட்டு குழம்பு மறுநாள் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்க. தம்பிக்கு வந்து இப்போ ராகி கூழ் வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம நடக்கிறதா நடக்கிற வேலைகளை வந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து செகண்ட் மந்த் ஃபோட்டோஷூட் வந்து பண்ணணும். அது போக அந்த விளாக்லாம் கொஞ்சம் ஷூட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற வேலைகள்லாம் ஒன்று பை ஒன்றா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஹேர் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ குழந்தைய வச்சுட்டு நம்ம ஈவினிங் டைமில் ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் சளி பிடிச்சிக்கிறோம், குழந்தைக்கும் சளி பிடிச்சிக்கிறோம் அப்படின்றக்காக. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:15 ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த டைமில் பண்ணிட்டோம், மதியானம் டைமில் நல்ல வெயில் அடிக்கிறப்ப பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சில ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்ம வந்து சில பேருக்கு வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாத் பண்ணுற பழக்கம் வந்து இருக்குது. ஸோ எனக்குமே அந்த மாதிரி பழக்கம் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்கணும் அப்படின்னா உடம்புக்கு மட்டும் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. தலைக்கு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே குனிஞ்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி குளிச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து ஹேர் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ரிஸியாக இல்லாமல் ரொம்ப வந்து சாஃப்டாகவே வந்து இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தலை குளிச்சிட்டோம் அப்படின்னா துண்டை வச்சு தட்டு தட்டுன்னு தட்டுவோம். ஸோ அந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேரில் இருக்க அந்த வேர்க்கால்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேர்க்கால்லாம் பார்த்தீங்க ரொம்ப வலுவிழந்த மாதிரி ஆயிரும், ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்லெஸ்ஸாக வந்து ஆயிரும். ஸோ எனக்கும் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த பழக்கம் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து அதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி கையை வச்சே வந்து நான் இது பண்ணி விட்டுட்டு பெரிய பழு சீப் இருக்குது பார்த்தீங்களா அதில் வச்சு நான் வந்து சிக்கு எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகுது, ஹேர் ஃபால் ஆகுறதும் வந்து ஸ்டாப் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேபி கேர் டிப்ஸ் வீடியோ, அதாவது பேபி கேர் ஸ்கின் கேர் டிப்ஸ் வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போயே எழுந்திரிச்சு நான் தம்பி எழுந்ததுக்கப்புறம் அவனையும் எழுந்து குளிக்க வச்சுட்டு நான் ஸ்கின் கேர் டிப்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து விலாகும் கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தம்பி எழுந்திரிச்ச உடனே அவனை வந்து ஸ்கின் கேர் டிப்ஸ் வீடியோ வந்து எடுக்கணும், அவனை வச்சு தான் எடுக்கணும். ஸோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆஃப்டர்நூன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஆயில் மசாஜ் எப்பவுமே நான் ரெகுலராக ஆயில் மசாஜ் கொடுத்து பேபிக்கு வந்து குளிக்க வைப்பேன். ஸோ அதை வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து அன்றைக்கி ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக வந்து ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நார்மலாகவே வீடியோ எடுக்காட்டியும் ரெகுலராக இதுதான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரெகுலராக இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறத இன்னொரு ஆளுக்கு நம்ம வீடியோவை சொன்னோம் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஜஸ்ட் நான் அன்னைக்கு என்னென்ன செய்யறேனோ அதெல்லாமே அப்படியே வந்து நான் ஜஸ்ட் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இன்னொரு ஆளுக்கு சொல்கிறது மூலம் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒரு ஆள் நம்மளால் பயனடைஞ்சாலும் அதில் ஒரு ரொம்ப ஹாப்பினஸ் தான். அதனால் குழந்தைக்கு வந்து ஸ்கின் கேரை வந்து எப்படி ஸ்கின்னை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து இந்த விலாகுக்கு முன்னாடியே வந்து வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். பேபிஸ் வச்சுருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இல்லை இப்போ தான் நீங்கள் நியூ மாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேபி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறையா இருக்கும். தனியாகவே வந்து பேபி கேர் பேபி ரிலேட்டட் கேர் அண்ட் டிப்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே நான் வந்து ப்ளேலிஸ்ட் போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தெரியல அப்படின்னாலும் இந்த வீடியோவில் மேலே ஐ பட்டனில் வந்து கொடுக்குறேன். அது போக ப்ரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் என்னென்ன மாதிரி கேர்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வீடியோஸும் நம்ம சேனலில் அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் தனித்தனி ப்ளேலிஸ்ட் போட்டே நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பேபிக்கு ஸ்கின் கேர் வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். பேக் சைடில் தம்பி வந்து படுத்துருக்கான். ஸோ ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நான் அந்த மாதிரி வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே நம்மளை ஆக்டிவாக வந்து வச்சுக்கிற முடியும், தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்க முடியாது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இப்போ சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பச்சை வேர்க்கடலை. இந்த பச்சை வேர்க்கடலையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அது வந்து நான் பச்சை கடலை வாங்கிட்டு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உரித்து எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வயிறு வலி வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேக வச்சு கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி எப்படி வேக வச்சு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உரித்து வச்சுருக்க அந்த வேர்க்கடலையை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த வேர்க்கடலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வேர்க்கடலையை இதில் வந்து சேர்த்துக்கறலாம். வேக வைக்க போகிறோம். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெந்த பின்னாடி இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கிறலாம்.
கொஞ்சம் நேரம் வந்து அது வந்து வேகட்டும். பச்சையாக சாப்பிட்றப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணும். பச்சையாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியும் சாப்பிட்லாம். குழந்தைகள்லாம் வந்து பச்சையாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வயிறு வலி வந்து வரும். ஸோ அது வந்து வெந்துட்டுருக்கட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து அந்த சுண்டல், இது பேர் வந்து பீச் சுண்டல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பீச் சுண்டல் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சைடில் நான் கேரட்டும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 4 கேரட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 நான் போட போகிறது கிடையாது. நைட்டு வந்து தோசையில் போடுறதுக்கும் சேர்த்து வந்து நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேரட் தோசை அந்த மாதிரி வந்து குழந்தைக்கு வந்து போட்டு தருவேன். என்னென்ன மாதிரி காய்கறிகளாக இருக்குங்களோ அந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே உங்களுக்கு குழந்தைகளுக்கு எப்படிலாம் டைரெக்டாக வந்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, தோசையிலையோ இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸாவோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிடுவாங்க. நான் எதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பிங்ஸ் காமிச்சேன் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி அப்படியே கீழே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம அந்த காய்கறி கட் பண்ணுறதோ வெங்காயம் விரிக்கிறதோ இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட் வச்சுக்கிட்டு அதில் நம்ம போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேலை எல்லாமே முடிச்சுட்டு தனியாகவே இதுக்குன்னு க்ளீன் பண்ண நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஜஸ்ட் இந்த பிளேட்டில் இருக்க அந்த வேஸ்ட்டை மட்டும் எடுத்து நம்ம வந்து டஸ்ட்பினில் த்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே வந்து போதும். இப்போ எல்லாமே வந்து நம்ம வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து துருவி வைக்க போகிறேன், எல்லாத்தையும் வந்து துருவி போகிறேன். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பீச் சுண்டலுக்காக ஒரு 2 சின்ன கேரட் மட்டும் நான் துருவி வச்சுக்கிறேன். துருவுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் சின்ன சைஸாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கேரட் கொஞ்சம் வந்து பெரிய தடிமனாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு சாப்பிட்றப்ப பார்த்திங்க அப்படின்னா அப்பயுமே ஒதுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வரும். ஸோ அதையும் அப்படியுமே சாப்பிடலை அப்படின்ற பட்சத்தில் தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி அந்த ஹோல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹோல்ஸ் இருக்கிறத வந்து நம்ம குட்டி குட்டியாக சீச்சு வச்சுக்கலாம். ஒரு 2 கேரட் வந்து சீச்சு இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்னதாக வந்து கிடைக்குது. பெருசாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வேக வச்சு வடித்து எடுத்து வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட பச்சையாகவே வந்து நான் கேரட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இப்படி கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக வீக்லி 2 டேஸாவது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துறேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழந்தைய பையன் சாப்பிடணும் அப்படின்னால கம்மியாக சேர்க்குறேன். கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். அதுக்கடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு எதுவும் தேவைப்படாது. உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கறலாம் பார்த்திங்க அப்படின்னா. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சாட் மசாலா சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். எங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு சாட் மசாலா வந்து பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் சாட் மசாலா சுத்தமாக வந்து சேர்க்கலை, நார்மலாக அப்படியே தான் வந்து சாப்பிட கொடுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த விலாக் வந்து ரொம்ப சிம்பிளானதான், சிம்பிள் அண்ட் எலகண்ட்டானது. இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.